புகைமூட்டம் ஏற்படுவதற்கு மலேசியாவை காரணம் என்ற இந்தோனேசியாவின் குற்றச்சாட்டை துல்லியமாக ஆராயவிருப்பதாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். அந்த துல்லிய ஆய்வுக்கு பிறகே இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோவுக்கு கடிதம் அனுப்புவது குறித்த முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் ஏற்படும் புகைமூட்ட பிரச்சினையை கையாள நீண்ட கால அடிப்படையிலான திட்டத்தை மலேசியா வரையுமா எனும் கேள்வி பிரதமரிடம் முன்வைக்கப்பட்டது. We have always wanted to have a long-term plan, but it requires cooperation of other countries. So until we get cooperation, it's not possible for us to have any tangible plan. Cooperation with Indonesia. Indonesia and other countries, maybe. புத்ராஜயாவில் நடைபெற்ற படகு போட்டியை பார்வையிட்ட பின் துன் டாக்டர் மகாதீர் முகமது செய்தியாளர்களிடம் பேசினார். புகைமூட்ட பிரச்சினையை தொடர்ந்து நாளை தீபகற்ப மலேசியாவில் செயற்கை மழையை பொழிய வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. குறிப்பாக காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு மோசமாக பதிவாகியுள்ள சிலாங்கூர் மற்றும் ஜோஹோர் மாநிலங்களுக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவிருக்கிறது. அந்நடவடிக்கையை எரிசக்தி, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் அமைச்சு முன்னெடுக்கவிருப்பதாக துணை அமைச்சர் இஸ்னரைசா முனிரா மஜ்லிஸ் தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படை மற்றும் தேசிய வானிலை ஆய்வுத்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. கடந்த வியாழக்கிழமை சரவாக்கில் செயற்கை மழை பொழிய வைக்கப்பட்டதை அடுத்து அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு சற்று குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் புகைமூட்ட பிரச்சினையால் ஏற்படக்கூடிய அரிய வகை நோய்கள் ஏதும் பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சர் டத்தோசரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். ஆயினும் மூச்சு திணறல், ஆஸ்மா, கண்வலி போன்றவை பதிவாகியிருந்தாலும் அவை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் அச்சம் கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டார். இருந்தபோதிலும் புகைமூட்டத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்து தமது தரப்பு தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அவர் கூறினார். இதனிடையே மலாக்காவில் நாளை காற்றின் தூய்மை கேட்டு குறியீடு 200க்கும் அதிகமாக பதிவானால் செவ்வாய்க்கிழமை அனைத்து பள்ளிகளும் மூடப்படும் என மாநில கல்வி இயக்குநர் டாக்டர் அபுபாக்கர் சஹரி கூறினார். மலாக்காவில் 315 ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகள் உள்ளன. மொத்தம் 148,901 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர்.